ஹாய், வணக்கம். இன்னைக்கு கடலை பருப்பு சுண்டல் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடலை பருப்பை நான் வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு விசிலில் நல்லா உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். ரொம்ப சாஃப்டாக ஆக வேண்டாம், சும்மா ஒரு ஹாஃப் பாயில்டுக்கு இருந்தால் போதும். இது வந்து தேங்காயும் கருவேப்பிலையும் நல்லா நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலையை நம்ம அப்படியே போட்டோம்னா நம்ம எடுத்து போட்டுடுவோம், ஸோ அதனால் தேங்காவோடு சேர்த்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், காஞ்ச மிளகாய். இப்போ நான் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில். இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சொன்னேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வெடிக்கணும். இந்த எண்ணெய் விடும்போது கொஞ்சோண்டு தேங்காய் விட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா செவக்கட்டும், நல்லா செவந்துருச்சு. இப்போது பெருங்காயமும் காஞ்ச மிளகாயும் சொன்னல, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கொஞ்சம் இதெல்லாம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை நம்ம வந்து தேங்காவோடு சேர்த்து நம்ம பொடி பண்ணிட்டோம், ஸோ அதனால் கருவேப்பிலை ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளேவர் தேங்காயிலேயே, தேங்காவை சேர்த்து அரைச்சதுனால அந்த ஃப்ளேவர் அதில் உங்களுக்கு தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல கடலைப்பருப்பு வேக வைக்கும்போது நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டேன், உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து வேணும்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உப்பு தேவைப்படும். ஸோ இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் தேங்காய் கருவேப்பிலை சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன்ல, அதையும் நான் ஆட் பண்ணுறேன். இப்போது சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.